வணக்கம் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு முதல் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்த தங்களது முதல் பார்வையை பதிவு செய்வதற்காக நிகழ்ச்சியினுடைய அமர்வில் இரண்டு ஆளுமைகள் வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த திரு தியாக் அவர்களும் மூத்த பத்திரிகையாளரான திரு வெங்கடேஷ் அவர்களும் வணக்கம் வணக்கம் மாதாந்திர பன் கி பாத்தினுடைய வானொலி உரையில் மோடி அவர்களுடைய இந்த உரை கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த உரையாக பார்க்கப்பட்டிருக்கிறது பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் இந்த மன் கி பாத் உரையில பேசியிருந்தாலும் இந்த காஷ்மீர்ல அப்பாவி இளைஞர்களை வன்முறைக்கு அழைத்து செல்லும் தீய சக்திகள் வந்து நிச்சயமாக ஒரு நாள் பதில் சொல்லியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பெரும்பாலான செய்தித்தாள்களினுடைய தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிற ஒரு விஷயம் ஒரு நீண்ட கால பேச்சுவார்த்தைக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உடனடியாக அந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு வன்முறை கைவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று மெஹ்பூபா முக்தி ஒரு புறம் சொல்ல இந்த பேச்சு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இப்படி பாக்குறேன் ஒரு ரெண்டு விதமான கருத்துகள் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அதாவது என்னென்னா இன்றைய அவருடைய உரையில் பார்த்திங்கன்னா அவருடைய முக்கியமான செய்தி சொல்கிறார் வந்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே ஒருமுத்த குரல் குரலில் அமைதி வேண்டும் என்பதை தெரிவிக்கின்றன அப்படிங்கிற ஒரு செய்தி முதல்ல வந்து இந்த இந்த செய்தி வந்து முக்கியமாக என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை மட்டுமே அவர் மையப்படுத்தி பேசுவது அதாவது தங்களை மையப்படுத்தி பேசாமல் அத்தனை கட்சிகளையும் உள்ளடக்கி பேசுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக அவருடைய பேச்சில் இருக்கக்கூடியதாக ஒரு செய்தியை நான் கவனிக்கிறேன் ஒன்று இரண்டாவது செய்தி என்னென்னா அவர் ஏற் நேற்று தான் வந்து மெஹபூபாவை சந்தித்திருக்கிறார் அதற்கு முந்தின நாள் தான் வந்து ராஜ்நாத் சிங் வந்து இதுக்கு போயிட்டு வந்திருக்காரு காஷ்மீர் போயிட்டு வந்திருக்காரு காஷ்மீருக்கு போன போதும் அவர்கள் வந்து இந்த பிரிவினைவாதிகள்

என்ற இன்றைக்கு மத்திய அரசு அந்த நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறது அவர்கள் வந்து நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாத அமைப்புகளோடும் பேச வேண்டும் என்று மத்திய அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது மெஹ்பூபா அதற்கு அணி சேர்ப்பும் விதமாக ஒரு செய்தியை சொல்கிறார் அதாவது வன்முறையை ஈடுபடாத வன்முறையை விட்டு விலகி வரக்கூடியவர்களோடு பேசுவதற்கு நாங்கள் தயார் என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இந்த இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக அந்த புர்கான் வானியினுடைய படுகொலையில் இருந்து தொடங்கி நம்ம பார்க்கிற போது இந்த ஐம்பது நாள் வன்முறை சம்பவங்களில் தொடர்ச்சியாக மோடி அவர்களினுடைய பங்களிப்பு அவர் காஷ்மீர் வன்முறை தொடர்பாக பேசுகிற விஷயங்கள் தொடர்ச்சியா நம்ம பதிவு செய்து பார்க்கிற போது இதில் ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகுதா இல்லை உண்மையிலே நடக்குதுன்னு சொல்றீங்களா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்

உதாரணம் சொல்றாரு அது ஒன்று மட்டும் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்க முடியுமா நிச்சயமாக நீங்க இதை சொல்றது ஒரு வாய்ப்பந்தல் போடுவதாக பேசுவதாக நான் கருதவில்லை ஏனெனில் கண்டிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை கடந்த ஐம்பது நாள்களாக அந்த முர்கான்வாணியினுடைய மரணத்துக்கு பிற்பாடு ஏற்பட்டிருக்கூடிய சூழ்நிலை என்பது ஒரு பெரிய அளவில் காஷ்மீர் விவகாரத்தின் மேல் இந்திய அரசினுடைய குறிப்பாக இந்திய மக்களுடைய கவனத்தை பெருமளவு திசை திருப்பி இருக்கிறது அப்படி எனும் பட்சத்தில் இந்த இடத்தில் கண்டிப்பாக மத்திய அரசு ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை கையாண்டு ஆக வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது இந்த கட்சி சார்ந்து அல்லாமல் கட்சிக்கு அப்பாற்பட்டு அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஒரு நிலையை மத்திய அரசும் புரிந்து கொண்டிருக்கிறது அதனால தான் நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு அனைத்து தரப்பு கட்சியினரோடும் பேசுகிறோம் பிரிவினைவாதிகளோடும் பேசுகிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்து சேருகிறார்கள் இல்லையெனில் இது வந்து இதனுடைய அடுத்த கட்டம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்து பாகிஸ்தான் என்ன சொல்றது உடனே நான் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு தூதர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி காஷ்மீர் பற்றி விவரங்களை அத்தனை நாடுகளோடும் ஒருங்கிணைத்த கருத்தை உருவாக்கப் போகிறோம் அப்படின்லாம் அவங்க பேசும்போது அதாவது நம்முடைய தரப்பு நியாயங்களை அவர்கள் முற்றிலுமாக தான் மறுக்க தயாராக இருக்கிறார்கள் காஷ்மீர் பாகிஸ்தான் தரப்பினர் அப்படின்னும் பொழுது நாம் அதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வை உள்ள அதாவது இது இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நாம் பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை நாம் தான் தீர்க்க வேண்டும் அவர்களுடைய விருப்பம் என்ன பாகிஸ்தானுடைய விருப்பம் என்னென்றால் எங்களோட நீங்கள் பேசுங்க அது சர்வதேச இஷ்யூவாக மாற்றுங்க அவர்களுக்கு வந்து ஒரு பிளபிசைட் வைங்க இதெல்லாம் வைக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து முக்கியமாக அந்த அந்த கோரிக்கைகள் எல்லாம் நாட்டுக்கு வெளியே இருந்து வரக்கூடிய பேச்சுகளாக இருக்கும் சூழ்நிலையில் இருந்து நாம் பேச வேண்டிய முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்பது முப்தினுடைய அந்த பேச்சிலே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க கோட் பண்றாங்க மக்களுக்கு மக்களுக்கு முதல்ல நாம நம்பிக்கை ஏற்படுத்தணும் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் நம்ம ஏற்படுத்தினாதான் அது அதிகாரப்பூர்வமான ஒரு நியாயமான ஒரு பேச்சுவார்த்தையாக அமைதி பேச்சுவார்த்தையாக அமையும்ங்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா இங்க பிரிவினைவாதிகளும் மக்களினுடைய பார்வையும் சரியான ஒரே ஒருமித்த பார்வையாக இருக்கிறதா அப்படிங்கிற விவாதங்களும் எழுந்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு வார்த்தை அதாவது மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் காஷ்மீர் மக்கள் மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் மிக இயல்பான ஒரு விஷயங்கள்

அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு உரையாடல் எப்படிப்பட்ட உரையாடலாம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்தியாவோடு இருப்பதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன உங்களுடைய உங்களுடைய சுதந்திரம் இன்றைக்கு சுதந்திரமப்பைக்கு உதாரணமாக நான் இப்படி பேச விரும்புகிறேன் பி ஓகேக்குள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காஷ்மீர் அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்குள் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன அங்கே இருக்கக்கூடிய அவர்களே அனுபவிக்கக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய காஷ்மீருக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய பலன்கள் என்ன அப்போ இந்தியாவோடு இணைந்து இருப்பதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை முதலில் அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் பிரச்சனை என்ன என்றால் நாம் சுதந்திரம் சுதந்திரம் பற்றி இருக்கிறோம் என்ற உணர்வு அவர்களுக்கு காலமாக இருக்கிறது ஆனால் இந்த சுதந்திரம் கிடைத்திருப்பது இந்தியாவினுடைய ஒரு பெரிய பலத்தினால் மட்டும்தான் தான் மினிட் நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக காஷ்மீரை அவர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துக் கொள்வதற்கான எல்லா அபாயமும் இருக்கிறது இந்த உண்மைகளை மக்களுக்கு உரையாடலின் மூலமாக தெளிவுபடுத்துவதன் மூலமாக மட்டுமே சாதிக்க முடியும் ஐம்பது நாட்கள் இந்த வன்முறையில் இராணுவத்தினுடைய செயல்பாடுகள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது இன்றைக்கு ரெண்டு தரப்பிலிருந்தும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறி இருக்கிறது மெஹபூபா முக்தி அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் நம்ம பேசலாம்னு சொல்லுகிற போது இந்த சக்திகள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை நம்ம அதுக்கு எல்லா செய்திகளையும் நம்ம பார்க்கிற போது அது ஒரு கொட்டேஷன் என்ன ஆகுதுன்னா மோடி மறைமுக எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறாங்க அது உண்மையிலேயே எச்சரிக்கையாக பார்க்க மோடி தேனொழுக பேசுகிறார் தேன் சொல்லில் மறையாத தீச்செயல் வாணியை மோதல் என்ற பெயரில் கொலை செய்தது தொடங்கி ஐம்பது நாட்களாக வன்முறையில் ஈடுபட்டு கொண்டிருப்பது இந்திய இராணுவமும் இந்திய அரசு படைகளும் தான் மக்கள் வன்முறையில் ஈடுபடலை அது ஒரு சிறு எதிர்வினை மட்டும்தான் பெரிய அளவில் வன்முறையில் ஈடுபட்டிருப்பது இந்திய அரசு இதே மோடி வெளிநாட்டு பயணத்திலிருந்து வந்தபோது என்ன சொன்னார் பாதுகாப்பு படையினர் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மஸ்ட் அப்சர்வ் ரெஸ்ட்ரைட் இது அவருடைய வாசனம் இப்போ யார் நிதானம் இல்லாமல் செயல்பட்டுருக்காங்கன்னு அவர் கருதுறாரு அவர் சொன்ன பிறகு அந்த ரெஸ்ட்ரைண்ட் வந்துச்சா அதுக்கு பிறகு துப்பாக்கி சூடு நின்னுச்சா அதுக்கு பிறகு பெல்லட் கன்ஸால் அடிக்கிறது நின்றுச்சா அதுக்கு பிறகு கண்களை பறிப்பது நின்றுச்சா காயம்பட்டவர்களை ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகும்போது ஆம்புலன்ஸை ராணுவம் தாக்கணிச்சு அது நின்றுச்சா எதுவுமே நிற்கலை கடைகளுக்கு போகிற பொருட்களை பூரா நிறுத்தினாங்க காஷ்மீர் மீது இந்தியா ஒரு முற்றுகை போர் நடத்துகிறது ஐம்பது நாள் ஊரடங்கு எந்த பகுதியில் தாங்க முடியுமா என்ன நடக்கும் உங்களுக்கு ஐம்பது நாள் அந்த தலைவர்கள் மசூதிக்கு வழிபாடு செய்ய போனால் கை செய்யப்படுறாங்க அவங்க ஒரு புனித நாளில் போகக்கூட அனுமதி கிடையாது உங்களுக்கு மக்களை சந்திக்க அனுமதி கிடையாது அந்த நிலையில் மொபைல் ஃபோன் கட்டு சோஷியல் மீடியா கட்டு என்ன வாழ்க்கை இது இல்லை உயர் ராணுவம் அங்கு ஒரு ஆக்கிரமிப்பு இராணுவமாகத்தான் செயல்படுகிறது இல்லை அங்கே பிரிவினைவாதிகளாலோ அல்லது பிரிவினைவாத தலைவர்களாலோ வழிநடத்தப்படுகிற மக்கள் குழுக்கள் மூலமாக எந்த பிரச்சனையுமே யார் யார் பிரிவினைவாதிகள் அங்கே காஷ்மீரில் யார் பிரிவினைவாதிகள் வங்கத்தை இரண்டாக பிரித்ததை எதிர்த்து தான் இந்திய தேசிய இயக்கம் வளர்ந்தது காஷ்மீர் ரெண்டாக பிரித்து வைத்திருப்பது இந்தியாவும் பாகிஸ்தானும் அவங்க எப்படி பிரிவினைவாதிகள் இவங்க தான் பிரித்து வச்சுருக்காங்க ரெண்டாக பிரித்து ஜெ ஜெர்மனி பெர்லின் சோர் வெடிக்கப்பட்டு ஜெர்மனி ஒன்றான போது நான் வரவேற்றமா இல்லையா கொரியா ஒன்றாவதை நான் வரவேற்கிறமா இல்லையா வியட்நாம் ஒன்றாவதை வரவேற்கிறோமா இல்லையா காஷ்மீர் ஒன்றாக வேண்டாமல் காஷ்மீரை பிரித்து வச்சுக்கிட்டு அதை எல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஆக்சுவலாக அது ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் லைன் ஆஃப் சீஸ் ஃபயர் அது போய் எல்லையாம் அந்த பட்டிலேருந்து இந்த பக்கம் வந்து அது பயங்கரவாதம் வருதான் அது என்ன ஏமாற்றுது எந்த ஒரு அடிப்படையிலும் இந்தியாவுக்கு எந்த நியாயமும் இல்லை காஷ்மீரில் மக்களுக்கு காஷ்மீர் இணைக்கப்பட்ட போது இந்திய அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை என்னாச்சு இதே மோடியினுடைய முன்னோடி ஷியாம் பிரசாத் முகர்ஜி கான்ஸ்ட் அசம்பிளியில் பேசினார் காஷ்மீர் இணைப்பு இறுதியானதல்ல மக்கள் விருப்பம் அறிந்து முடிவு செய்யப்படும் சொன்னார் என்னாச்சு அந்த வாக்குறுதிகள் ஐநாவுக்கு கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றலை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் காப்பாற்றலை என்ன பிரச்சனை இப்போ சொல்கிறாங்க வாஜ்பாய் வழியில் தீர்க்கணும்னு முஃப்தி சொல்கிறாங்க என்ன சொன்னார் வாஜ்பாய் ஆக்ராவில் கொண்டுட்டு வந்து அன்றைக்கி ராணுவ அதிகாரியாக இருந்த அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு என்ன பேசுனாங்க எல்லையை நிரந்தரமாக்கிறது பற்றி பேசுனாங்க காஷ்மீர்னுடைய பிரச்சனையை பற்றி அல்ல இது எல்லை சிக்கல் அல்ல இது உண்மையில் இனச்சிக்கல் தேசிய இனத்தினுடைய சிக்கல் சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஐநா சாசனம் மனித உரிமை பண்ண எல்லாற்றிலும் சொல்லியிருக்கிற சுயநிலை உரிமை சிக்கல் அந்த மக்களுக்கு தங்கள் வருங்காலத்தை தீர்மானித்துக்கொள்ள உரிமை உண்டா இல்லையா இப்போ இப்போ பிரச்சனை என்னன்னா இங்கே இந்த சூழலை தணிப்பதற்கு குறைந்தபட்ச இந்திய ராணுவ வெளியே வரணும் இல்லை ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அரசனுடைய நடத்தி எதை பற்றி நீங்க பேச்சுவார்த்தை என்பது பேசலாம் பேசலாம்னு எல்லாத்த பத்தியும் பேசலாம் முல்லை பெரியாரை பத்தி பேசலாம் காவிரி பத்தி பேசலாம் பேசி 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 எல்லாமே பேசிட்டு இருக்கலாம் இங்கே பிரச்சனை என்னன்னா பேச்சுவார்த்தைக்கான அடிப்படை கோட்பாடுகள் என்ன யாரோடு நீங்க பேச போறீங்க நாம ஒரு நான் என்ன கேட்குறேன் பாகிஸ்தானோட பேச மாட்டேங்கிறாங்க சிம்லா உடன்பாடு யாரோட போட்டீங்க சிம்லா உடன்படிக்கை சுல்பிகர் அலி புட்டவும் இந்திரா காந்தி போட்டுக்கிட்டாங்களா இல்லையா எதை பற்றி காஷ்மீரை பற்றி காஷ்மீரை பற்றி இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசலாம் ஆனால் காஷ்மீர் மக்களோடு பேசக்கூடாதுங்கிறதா சிம்லா உடன்பாட்டினுடைய உள்ள அர்த்தம் நாம் பேசி தீர்த்து கொள்வோம் தீர்வுக்கான கோட்பாடுகளை முன்வைக்கலை சாரி வாஜ்பாய் பேசுனாரா இல்லையா பாகிஸ்தானோட காஷ்மீரை பற்றி தானே பேசுனார் இப்போ என்ன பாகிஸ்தானோட பேச மாட்டேங்கிறீங்க அப்போ கில்ஜிட்டை பற்றி பேசுகிறார் இதுவரை எந்த இந்திய பிரதமரும் பேசாத பலுச்சிஸ்தான் பற்றி பேசுகிறார் கில்ஜிட் பற்றி பேசுகிறார் புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான் தலைவர்களெல்லாம் இந்தியாவுக்கு அழைத்து விழா கொண்டாட போகிறேங்கிறாங்க இது என்ன இது உங்களுடைய அதிகார சண்டையில் காஷ்மீர் மக்களை பலிகடாக்கி கொண்டிருக்கிறீங்க வன்முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இராணுவத்தின் வன்முறையை முதலில் நிறுத்துங்கள் ஊரடங்கு உத்தரவை திரும்ப பெறுங்கள் உங்க கோட்பாடுகள் எந்த கோட்பாடுகள் எப்படி பேச போறீங்கன்னு சொல்லுங்க அன்பு ஒற்றுமை தான் தாரக மந்திரம் சொல்லி கொண்டிருக்கிற சூழல்ல நீங்க முதல்ல ராணுவத்தை திரும்ப பெற்றாலே அங்கு அமைதி திரும்பிவிடும் அப்படிங்கிற இந்த பார்வை எப்படி எடுத்துக்கிறீர்கள் இராணுவத்தை திரும்ப பெறுவது என்பது சரியான அணுகுமுறை அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் இன்றைக்கி அந்த சூழ்நிலை முதலில் உரையாடலும் உரையாடலுக்கு அப்பாற்பட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய அங்கே அமைதி சூழ்நிலை ஏற்பட்டால்தான் நீங்கள் இராணுவத்தை ஏற்படும் இப்போ இது வந்து தெரிந்தோ தெரியாமலோ ஒரு காரியம் நடந்துவிட்டது என்னென்னா இது வந்து புலிவால் பிடித்த கதையாக நீங்கள் ராணுவத்தை அனுப்பிவிட்டீர்கள் அங்கே வந்து அதற்கான எதிர்வினைகள் தொடர்ச்சியாக கொண்டே இருக்கின்றன தாக்குதல்கள் எதிர்த்தாக்குதல்கள் எல்லா விதமான அந்த கலவரமான சூழல் அங்கே நடந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இராணுவத்தை எடுக்க முடியும்

மிண்டும் மீண்டும் அந்த ஒரு பிரச்சனை வந்து கொண்டே சிக்கல் என்னன்னா நீங்க முதல்ல நீங்க பேச்சுவார்த்தையில ஒரு அமைதியான சூழல் இனிமே இனிமே கொண்டு எது தாக்குதல்கள் இருக்காது அப்படினும் போது ராணுவம் தன் தாக்குதல்களை நிறுத்தி கொள்ளும் இல்லையா இப்ப பிரச்சனை என்னன்னா நீங்க எது தாக்குதல் தாக்குதல் அங்க இருக்கும் தொடர்ச்சியானை நேத்து பேசும்போது கூட முஃப்தி பேசுறாங்க என்னதுக்கு அவங்க வந்து ஆர்மி ஸ்டாஃப் இதுக்கு வராங்க மிட்டாய் வாங்க வராங்களா இல்ல பால் வாங்க வராங்களான்னு கேக்குறாங்க அப்போ சின்ன பையங்க முத அத்தனை பேரையும் கொண்டு வந்து அவங்க வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்துறாங்க அப்படினு வரும் பொழுது அப்ப என்ன விதமான எதிர்வினையை நீங்க இந்திய அரசாங்கம் செய்ய முடியும் அந்த இடத்துல இல்ல அந்த என்ன விதமான பாதிப்புகளை அங்கே நீங்கள் தொடர்ச்சியாக நிறுத்த முடியும் அப்போ நீங்கள் இந்த புருஹான் வாணியினுடைய தொடங்க தொடக்க தொடங்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது திருப்பி 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 அதை வந்து அதாவது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு பின்னணியிலேருந்து ரெண்டு மூணு சக்திகள் இயங்குகின்றன ஒன்று அங்கே இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி ஒன்று இருக்கிறது அதை அந்த அதிருப்தியை அங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு தேவையான ஆயுத உதவிகள் பண உதவிகள் போன்றவற்றை செய்யக்கூடிய அமைப்புகள் பின்னணி செயல்படுகின்றன இது அத்தனையுமே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்போது இவர்களுக்கு ஆயுதம் தாங்கிய ஒரு பாதுகாப்பு படை என்பதனை முதலில் தான் அவர்கள் தங்களுடைய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறார்கள் அப்போ இப்போ பேச்சுவார்த்தை என்ற ஒரு அம்சம் தூக்கலாக ஏற்பட்டு அங்கே அனைவரோடும் ஒரு ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்படும் போதுதான் நீங்கள் இரண்டு தரப்புமே தங்களுடைய இந்த இந்த ஆயுத பலத்தையோ இல்லை தங்களுடைய போர் போர் நிறுத்த அல்லது வந்து இந்த மாதிரியான கலவர நிறுத்தத்தையோ நீங்கள் கொண்டு வர முடியும் இல்லை இதுல பின்னணியில் எந்த விதமான அரசியல் காரணங்களும் இல்லைன்னு சொல்லிட முடியுமா முஃப்தி வந்து குறிப்பிட்டு சொல்லுகிற போது வாஜ்பாய் தொடங்கி வைத்த அந்த வழியில் அப்படின்னு சொல்றதுனால ஒருவேளை இது பாரதிய ஜனதா அரசு அதன் மூலமாக வழிகாட்டுதல்கள் வந்து தொடருது இன்றைக்கி மோடி பேசிய விவகாரம் இதற்கு முன்னதாக அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தொடங்கி இப்போ பேசுகிற எல்லா விஷயங்களுமே வந்து அதனுடைய மோடியினுடைய இது வாஜ்பாயினுடைய தொடக்க வழிகாட்டுதலில் தான் இவங்க அதை கொண்டு போறாங்கன்னு சொல்லிட முடியுமா கண்டிப்பாக இப்போ நீங்க அவங்கள வரைக்கும் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேஜர் பார்ட்னர் அலைஸ் வந்து பாஜக தான் அப்போ நீங்க முஃப்தியோட அந்த கட்சியோட அலைன் பண்ணி இருக்கக்கூடிய பாஜக அவனுடைய வழிகாட்டுதல் நிச்சயமாக அங்கே காஷ்மீரில் இருக்கு அப்போ அந்த அவருடைய வழியை பின்பற்றி தான் இவர்கள் தங்களுடைய கொள்கைகளை உருவாக்கி கொண்டு

கட்சிகளையும் ஒருங்கிணைத்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் இன்றைக்கு ஜிஎஸ்டி அவர் வந்து உதாரணமாக தெரிவிப்பதற்கான காரணம் என்னன்னா காங்கிரஸ் உட்பட அத்தனை பேரும் அதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்ற சூழ்நிலையில் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட வேண்டும் காஷ்மீர் பிரச்சனை என்று வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்றது ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாருமும் பிளஸ் தேசிய கட்சிகளும் பிளஸ் நீங்க இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்து பேசினால்தான் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 செக்மெண்ட்ல அவர்களுக்கு ஒரு பாக்கெட்ஸ்ல தங்களோட செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த செல்வாக்கை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்குது ஒருமித்த அந்த அன்பு மற்றும் ஒற்றுமைங்கிற அடிப்படையில் பேச வேண்டும் அவர் வந்து அதுக்கான ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்குறார் இதுதான் இந்த ஜிஎஸ்டிக்கான உதாரணத்தை தெரிவிப்பதற்கான காரணம் அந்த தான் வருது அரசியல் காரணங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த ஒற்றுமை வந்து காஷ்மீரில் நிலவுகிற இந்த பதற்றத்தை வன்முறையை தனித்து விடுமா அல்லது ஒரு ஆரோக்கியமான சூழலை பேச்சுவார்த்தையின் மூலம் தந்து தந்துவிடும் ஒரு அடிப்படை உண்மையிலிருந்து தொடங்கணும் இவங்க அடிப்படையில் பொய்யின்னு கூட நான் சொல்லலை உண்மைக்கு மாறான ஒன்றிலிருந்து தொடங்குகிறாங்க ஒரு சரித்திர பொய்யிலிருந்து தொடங்குகிறாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் ஜிஎஸ்டி உதாரணம் எல்லாம் சொல்கிறாங்க அந்த ஒரே நாடு ஒரே சந்தை இந்த மாதிரி கருத்துடையவர்கள் ஒன்றா இருக்கிறாங்க சரி இப்போ இங்கே என்னென்ன காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி என்று வலதுசாரிகள் இடதுசாரிகள் நடுசாரிகள் இந்திய கட்சிகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இன்றைய இந்தியா பிறந்த போது காஷ்மீர் எங்கே இருந்தது இந்தியாவில் இல்லை இந்தியாவை இணைப்பதற்காக கோல்வால்கரை நேரு பட்டேல் வழியாக தூது அனுப்ப வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதியாக இருந்தால் தனியாக இருந்த பகுதியை சேர்த்துக்கொள்வதற்காக தான் தூது அனுப்புனாங்க நீ இந்து மன்னன் பாகிஸ்தானோட போய் இணைஞ்சிட்டீங்கன்னா உன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து தனியாக போனாலும் உன்னுடைய ஆட்சியை விட மாட்டாங்க என்ன காரி உங்களுக்கு எதிராக தான் காஷ்மீர் போராட்டமே நடந்திருக்கு ஷேக் அப்துல்லாவும் நயா காஷ்மீர் முழக்கமும் தேசிய மாநாட்டு கட்சியினுடைய முழக்கம் மன்னராட்சிக்கு எதிரானது அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக என்றைக்கும் போராடினதில்லை இந்த நிலையில் நீ உனக்கு ஒரு ஒரே பாதுகாப்பு இந்தியாவோட இணைந்து கொள்வது தான் என்று வலியுறுத்தி அவரை இந்தியாவோட இணைச்சாங்க இணைக்கும் போது இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த சமஸ்தானமும் நிபந்தனை போட்டெல்லாம் இணையலை ஒப்பந்தம் கையெழுத்து போட்டெல்லாம் இணையலை ஏன்னால் அந்த மக்கள் விரும்பினாங்க மன்னராட்சிக்கு தான் இந்தியாவோட போனால் ஜனநாயகம் நினச்சாங்க திருவிதாங்கூரில் தமிழர்கள் அதை விட்டு பிரிஞ்சு இந்தியாவோட இணைய போராடினாங்க புதுக்கோட்டையில் மக்கள் போராடினாங்க ஹைதராபாத்தில் மக்கள் போராடினாங்க ஆனால் இங்கே மட்டும் என்ன நடந்துச்சுன்னா காஷ்மீரோட உடன்பாடு உனக்கு தனி அரசமைப்பு சட்டம் மீ எல்லாத்தோட முக்கியம் என்னென்னா இந்த இணைப்பு இறுதியானதல்ல திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் இஸ் ஒன்லி இன்டரைம் இது இந்திய அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இது பிரிக்க முடியாத பகுதியல்ல சிக்கிம் பிரிக்க முடியாத பகுதியாக இருந்துச்சா எழுபத்தி நாலில் சேர்த்துக்கிட்டீங்க இல்லை எழுபத்தஞ்சில் ஒன்றா சேர்த்துக்கிட்டீங்க கே அப்போ சிக்கிம் கச்சத்தீவை விட்டு கொடுத்தீங்க பிரிக்க முடியாத பகுதி தமிழகத்தின் பிரிக்க முடியாத பகுதியை இந்தியா விட்டு கொடுத்துச்சா இல்லையா வங்கதேசத்துக்கு விட்டு கொடுத்தீங்களா இல்லையா நிலத்தில் நீங்க சொல்லுகிற இந்த அடிப்படையிலிருந்து பார்க்கப்படுகிற வரலாறு முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் அதில் மாற்று கருத்து இல்லைனாலும் முஃப்தி சொல்றாங்க கடந்த இருபத்தி ஆண்டு காலத்தில் மட்டும் விதையா விதவையானவர்கள் அனாதையானவர்களுடைய எண்ணிக்கை வந்து இங்கே மிக அதிகமாக இருக்கிறது இது ஏதோ உடனடியாக பேசி தீர்த்து இன்றோடு முடித்து விடுகிற விஷயமா இது இருக்கக்கூடாது ஒரு நீண்ட கால தீர்வை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நம்ம மீண்டுமாக வரலாறை அதை இல்ல நம்ம எடுத்துக்கலாம் நீங்க சொல்லுகிற அடிப்படையை நம்ம இங்க முக்கியமான விஷயம் தான் உடனே தீர்த்த முடியும் நான் சொல்ல உடனே வந்து நீங்க ஆசாதியை அறிவிச்சிருங்க நான் கேட்கல அதல்ல பிரச்சனை சுதந்திரத்தை அறிவிச்சிட்டு போங்கன்னு இல்ல ரெண்டு விஷயம் இங்க முக்கியம் இது எல்லை சிக்கல் அல்ல மக்களுடைய உரிமைச் சிக்கல் இரண்டாவது விஷயம் என்னன்னா இந்த விஷயத்தை பேசி தீர்ப்பதாக இருந்தால் காஷ்மீர் மக்கள் தரப்பும் சேர்ந்து பேசியாகணும் பாகிஸ்தானோடு பேசியாகணும் இந்தியாவோடு பேசி இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்ற கோட்பாட்டை கூட நீங்க ஒத்துக்கலை ஒன்று இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசுறாங்க நீங்க இல்லைன்னா பாகிஸ்தானை விலக்கி வச்சுட்டு நாங்கள் காஷ்மீரில் அமைதியை ஏற்றுக்கொள்கிறோடு இந்திய அரசே அமைதியை ஏற்றுக்கொள்ளாத அரசு இந்திய ராணுவமே அமைதி ஏற்றுக்கொள்ளாத ராணுவம் அப்புறம் அமைதியை ஏற்றுக்கொள்கிறோடு தாக்குதல் நடத்துகிற போது பதில் தாக்குதல் நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது ராணுவம் தாக்கினா மீண்டும் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு அவங்க தயாரா இருக்காங்க அங்கே ராணுவத்தை பின்னெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு ஒவ்வொரு ஒன்றும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பாகிஸ்தானுக்கும் உங்களுக்கு தான் பிரச்சனை என்ன இந்த ராணுவம் பூரா எல்லையில் நின்றுக்கிட்டோம் ஸ்ரீநகரில் நிற்க வேண்டிய தேவை என்ன இருக்கு தெற்கு காஷ்மீரில் நிற்க வேண்டிய தேவை என்ன இருக்குது மக்களுக்கு எதிராக ராணுவம் நின்று கொண்டு இருக்கிறது கடைத்தருக்கில் நிற்குது சினிமா தேட்டரில் கூட மாட்டேங்குது என்ன அவசியம் இருக்குது நீங்கள் எல் உங்களுக்கும் பாதுகாப்பு தான் பிரச்சனை எல்லையில் தான் நீங்கள் நிற்கணும் உள்நாட்டில் எதுக்கு நாடு பூரா எதுக்கு ராணுவத்தை நிறுத்தி வச்சுருக்கிறீங்க இப்போ தமிழ்நாட்டில் இந்தியர் போராட்டத்தில் அறுபத்தி அஞ்சில் ராணுவத்தை கொண்டு வந்து பக்தவச்சனை இறக்குனார் யாராவது வந்து இந்தியர் போராளிகளுடைய வன்முறையினால்தான் ராணுவம் வந்திருக்குங்கிறத ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிட்டோமா ராணுவம் ராணுவம் அங்கு கட்டாயம் இருக்க வேண்டும் அல்லது அங்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடைபெறுது அப்படின்றதுக்கான முக்கிய காரணமே பாகிஸ்தானால் தூண்டிவிடப்படுகிற பிரிவினைவாத குழுக்கள் தான் அங்கே ஒரு முக்கிய கல் கூட அவங்க பாகிஸ்தான்லேருந்து இங்கே ஏற்றுமதி பண்ணி அனுப்பிட்டுருக்கிறாங்களா என்ன தெரியலமா குழந்தைங்க எடுத்து அடிக்கிற கல் உண்மையிலேயே பலஸ்தீனத்தில் இஸ்ரேல் எதை செய்கிறதோ அதை காஷ்மீரில் இந்தியா செய்து கொண்டிருக்கிறது பலஸ்தீன மக்களுடைய உரிமையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க மேற்கு கரையை விட்டு இஸ்ரேல் வெளியேறணும்னு ஏற்றுக்குறீங்க ஆனால் இங்கே மட்டும் வேற ஒரு நீதியை எப்படி சொல்ல முடியும் நம்ம ஆனால் இங்கே பிரச்சனை வந்து மக்கள் மேலெல்லாம் குற்றம் இந்த பிரச்சனை வளர்ந்ததுக்கு காரணம் நேருவுக்கு இருந்த காஷ்மீர் பாசம் அவர் காஷ்மீரி பண்டிட் அவர் அவர் இந்த சட்டையில் ரோஜா குத்திக்கிற மாதிரி காஷ்மீரை குத்திக்கலாம்னு நினச்சார் உங்களுக்கு அவர் சூழ்ச்சியாக இதை இணைக்க நினைச்சாரு முரட்டுதனமா இணைக்கணுங்கிற கருத்து இன்னொரு பக்கம் வந்துச்சு ஜனசங்கத்தில் எங்க முரண்படுறீங்க தேவை வந்து பழைய கதைகள் அத்தனையுமே எனக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலா கரெக்ட் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னா ரெண்டு அம்சங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம வந்து பாகிஸ்தான் வந்து நீங்கள் அவங்களோட பேசுவது என்பது எந்த வகையிலையும் ஒப்புக்கொள்ளக்கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தூண்டிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வந்து வன்முறையை மட்டுமே அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவை சர்வதேச அரங்கில் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதோ அவர்களை ஒரு பெரோடு கலந்து பேசி இதை வந்து ஒரு சர்வதேச இஷ்யூவாக மாற்றணும் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது ஒன்று இரண்டாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காஷ்மீர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனை இது வந்து இன்றைக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஐம்பது ஆண்டு கால பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது பல்வேறு தரப்பிலரும் பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் பல்வேறு விதமான இழப்புகளையும் சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இது பாகிஸ்தானிடமோ அல்லது அவர்களுக்கு சொந்தமாக பிளபிசைட் நடத்தி அவர்களை முடிவு எடுத்து சொல்ல அனுமதிக்கிறதோ இது அத்தனையுமே நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் நாம் திருப்பி திருப்பி நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால் இது வந்து ஒரு எல்லை போராட்டம் மட்டும் அப்படி இல்லை இது தன்னுரிமை போராட்டம்னு சார் சொல்கிறார் உண்மையிலேயே கரெக்ட் அப்படின்னா இருக்கும்போது இன்னொரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு இப்போ நாளைக்கு இதே மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக பிளிபிசைட் மூலமாக நீங்கள் அவர்களை தன்னுரிமை பெற்று அவர்களை சுதந்திர நாடுகளாக நீங்கள் அனுமதி அனுமதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய எல்லை சிக்கல் நமக்கு இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடும் இதுதான் நம்முடைய அப்போ நாம் ஏன் காஷ்மீரை பாதுகாக்க வேண்டும் இந்தியாவோடு ஒருங்கிணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவை வந்து மீண்டும் 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 நமக்கு இங்கே இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது ஏனென்றால் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எல்லை என்பது இன்றைக்கு கிடையாது

பிரிவினைவாத அமைப்புகள் இந்த 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 விஷயத்துக்கு தடையாகவே இல்ல பேச்சுவார்த்தைக்கு தடையாகவே இல்ல அப்படின்னு பாத்துட முடியுமா இல்ல இல்ல அவர்கள் தான் இதுல மிகப்பெரிய இடைஞ்சலை ஏற்படுத்த இருக்கிறார்கள் அதாவது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை முஃப்தி அங்க ஏற்பாடு செய்யுங்கள் அவர் வந்து ராஜ்நாத் சிங் சொல்லிட்டு வந்தார் நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனை பேரையும் இணைத்து மேச்சைக்கு கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய டாஸ்க் அந்த டாஸ்க்கை வந்து இப்ப நீங்க எப்படி முஃப்தி செய்ய போறாங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த விஷயத்துல ரகசியமாக சிறை வைக்கப்பட்ட விடுதலை புலிகள் ஊசிகள் மூலமாகவும் உணவுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சு கலக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூற்று ஏழு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள் வதை முகாம்களில் தொடர்ந்து தொடர் சித்திரவதை அனுபவித்து பதினெட்டு தமிழர்கள் தீக்குளித்து உயிர்த்தியாகம் செய்திருக்கிறார்கள் இது அமெரிக்க லத்தீன் நாடுகளில் வந்து இந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதியை காணாமல் போனோர் தினமாகவே கடைபிடிக்கிற சூழல்ல உடனடியாக ஐநாவும் செஞ்சிலுவை சங்கமும் அழுத்தம் கொடுத்து நீதி விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வைகோ கிருஷ்ணசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அப்படி பார்க்கலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பரில் ஐநா மனித உரிமை உயர் ஆணையர் அலுவலகம் கொடுத்த அறிக்கை ஓஐஎஸ்எல் ரிப்போர்ட்னு அதுக்கு பேர் அந்த அறிக்கையில் மிக விரிவாக இந்த காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் மேலே தானாக காணாமல் போனவர்கள் அல்ல என்ஃபோர்ஸ் டிசப்பியரன்சஸ் இப்படி ஒரு குற்றம் சன்னைக்கு அது சர்வதேச குற்றம் ஒரு கன்வென்ஷனே இருக்குது இதுக்கான ஒரு சர்வதேச உடன்படிக்கை இருக்குது அந்த உடன்படிக்கையின்படி இப்படி செய்வது ஒரு சர்வதேச குற்றம் இது ஒரு போர்க்குற்றம் ஒரு மானிட விரோத குற்றம் இதில் பல நாடுகள் கையொப்பமிட்டுருக்கிறாங்க இது ஐநா மனித உரிமை மன்றமே ஒரு குழு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அது வந்து ஒர்க்கிங் குரூப் ஆன் என்ஃபோர்ஸ் டிசப்பியரன்சஸ் என்று பேர் கட்டாய மறைந்து போதல்கள் பற்றிய ஒரு செயற்குழு ஒன்று இருக்குது இந்த குழு ஒவ்வொரு நாட்டிலும் எவ்வளோ பேருடேந்து புகார்கள் வந்திருக்குன்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறாங்க இது கொலம்பியா இருக்குது குவாத்திமாலாக இருக்குது இந்த வரிசையில் இலங்கை இருக்குது இந்தியாவும் இருக்குது பல நாடுகளில் காணாமல் போனவர்களின் பெற்றோர் சங்கம்னு சங்கம் இயங்குது இது இலங்கையில் முதல்ல ஆரம்பமானது சிங்கள இளைஞர்களுக்கு எதிராக தான் அந்த ஜனத்த விமுக்தி பெறமனா போராட்டத்தின் போது இந்த முறையை கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க அதற்கு பிறகு எண்பத்தி அஞ்சுக்கும் தொண்ணூத்தொன்றுக்கும் இடையில் இந்திய படை இங்கே விட்டுட்டு வடக்கு கிழக்கில் விட்டுட்டு இந்த ஜேவிபி இளைஞர்களை ஒடுக்குவதற்காக சிங்களர் அலுவலத்தை பயன்படுத்தினாங்க ஜெயவர்தனா பிரேமதாசா காலத்தில் இப்படி ஏராளமானவர்கள் காணாமல் அடிக்கப்பட்டாங்க குறிப்பிடத்தக்க ஒருத்தர் ஜேவிபியினுடைய தலைவர் ரோகன விஜயவீரா அவர் போராட்ட ஆயுத போராட்டம் பிறகு தேர்தலில் நின்று ஜனாதிபதி தேர்தலில் கணிசமாக வாக்குகள் பெற்று மீண்டும் ஆயுதப் போராட்டம் போனார் அவரை உயிரோடு சித்திரவதை செய்து சா அவர் சாகரத்துக்கு முந்தி உயிர் இருக்கும்போதே போதே மின்தகன படுக்கையில் படுக்க வைத்து எரிச்சிட்டாங்க என்பது இப்போ அண்மையில் பக்கத்திலிருந்து ஒரு போலீஸ்கார கொடுத்துருக்கிற சாட்சியம் அதுக்கு பிறகு தமிழர்கள் தரப்பில் இது மாதிரி மிகப்பெரிய அளவில் டிசப்பிரன்ஸ் வச்சு சில ஆதாரங்களோடு நம்ம சொல்லலாம் பாலகுமாரன் தன்னுடைய மகனோடு காட்டுக்குள் உட்கார்ந்துருக்கிற படம் ரெண்டாயிரத்தி ஒம்பது போர் முடிந்ததற்கு பிறகு வெளியே வந்துச்சு கவிஞர் ரத்னதுரை என்னானார் பதில் சொல்லணும் யோகி என்னானார் சொல்லணும் இப்படி பல பேருக்கு கணக்கே கிடையாது இசைப்பிரியாவை கைது செய்திருப்பதாக அறிவிக்கிறாங்க அதுக்கு பிறகு சிதைக்கப்பட்டு கிடக்கிற அந்த உடல் தான் வருது சொல்லி கொண்டு போகலாம் ஏராளம் இது

இந்த ஒஸ்எல் அறிக்கை அதை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபரில் இலங்கையும் சேர்ந்து முன்மொழிந்த அந்த தீர்மானம் அந்த தீர்மானத்தில் அமெரிக்கா இலங்கையில் சேர்ந்து ஒன்றா வச்ச தீர்மானம் ஒரு மனதாக இயற்றப்பட்ட தீர்மானம் அந்த தீர்மானத்தில் ஒரு விசாரணை பொறிமுறையை ஏற்படுத்தணும் நிதி விசாரணை பொறிமுறையை ஒரு மாற்ற நோக்கு நீதிக்கான டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் ஏற்படுத்தணும் அதில் காமன்வெல்த் உள்ளிட்ட பன்னாட்டு நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுநர்களுக்கு பங்கு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இலங்கையும் சேர்ந்து ஒத்துக்கொண்டு இப்போது அதை ஏமாற்ற பார்க்குறாங்க இல்லை இன்டர்நேஷனல் இதை தலையிட சர்வதேச தலையீடு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மைத்ரிபாலா இருக்கிறாரு ரணில் பேசிகிட்டு இருக்கிறார் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா மங்கள சமரவீர் அயலுறத்துறை அமைச்சர் அதெல்லாம் அவங்க சொந்த கருத்து நாங்கள் ஏற்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கார் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்குள்ளே ஏழு ஆண்டு கழித்து இப்போ ஒரு ஆஃபீஸ் தொடங்கியிருக்கிறாங்க அதுக்கு பேரு ஆஃபீஸ் ஆன் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் காணாமல் போனோர் செயலகம் என்று ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இதில் என்ன கவனமாக இருக்கிறாங்கன்னா இந்த செயலகத்தை உருவாக்குவதற்கு முன்பு காணாமல் போனதற்காக போராடி கொண்டு இருக்கிற மக்களுடைய பிரதிநிதிகளை அதில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி சேர்க்கல ஏற்கனவே ஒரு பர்ணகாமா கமிஷன் ஒரு கமிஷன் ராஜபக்ஷ அமைச்சர் இந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா பர்ணகாமாலாம் நாங்கள் நம்ப முடியாது நீங்கள் புதுசாக ஒன்று அமைக்கணும் அதில் சர்வதேச பங்கேற்பு இருக்கணும்னு சொன்னாங்க இப்போ இதுலேயும் சர்வதேச பங்கேற்பெல்லாம் கிடையாது இப்போ புதுசாக ஒரு ஆஃபீஸ் தொடங்குறாங்க அவ்வளோதான் ஆனால் பழைய கோட்பாடுகள் தான் இதனுடைய நோக்கம் என்னென்னா இவர் ஒன்று சொல்லிட்டார் ரணில் விக்ரமசிங்கை தான் ரொம்ப முக்கியமான தைத்திருநாள் என்று யாழ்ப்பாணம் சென்று யாழ்ப்பாணத்தில் பேசிவிட்டு செய்தியாளர்கிட்ட சொன்னாரே இந்த காணாமல் போனவர்கள் காணாமல் போனவர்கள்னு தொடர்ந்து இந்த மக்கள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்களாம் பெரும்பாலும் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னார் எல்லாம் போயிட்டாங்க செத்து போனவங்களுக்கு அப்படின்னு சொன்னார் செத்து போயிட்டாங்கன்னா எப்படி செத்தாங்க யார் கொலை பண்ணது கொலை பண்ணதுக்கு என்ன நடவடிக்கை இதே ஒரு பிரகீத் எக்னலி ஹோடா என்று ஒரு சிங்கள பத்திரிகையாளர் ஒரு சிறந்த கார்ட்டூனிஸ்ட் ஓவியர் அவர் புறப்பட்டு போகிறார் நான் நண்பரை பார்த்துட்டு வரேன்ட்டு புறப்பட்டு போகிறார் திரும்பி அதுக்கு வரவே இல்லை இல்லைங்க இங்கே முக்கியமாக மனித உரிமை அமைப்புகளோ ஐநாவோ செஞ்சிலுவை சங்கமோ இந்த மாதிரியாக தொடர்ச்சியாக கொடுக்கப்படுகிற அழுத்தங்கள் இந்த பிரச்சனைகள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அதற்காக ஒரு செயலகமே உருவாக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இவர்களினுடைய அழுத்தங்கள் அங்கே எந்த அளவுக்குமே எடுபடாது சர்வதேச அழுத்தங்கள் வந்து நிச்சயமாக எடுபடாது அப்படின்னு தான் பார்க்க முடியுமா இந்த இல்லை சர்வதேச அழுத்தங்கள் எடுபடும் எப்போ எடுபடும்னா அந்த எழுத் அழுத்தங்கள் அந்த அந்த சிங்கள அரசுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும் இது எங்கே கொண்டு போய் விடணும்னா நீங்கள் இலங்கைக்கு எதிராக ஒரு இஸ்ரேலுக்கு எதிராகவோ தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராகவோ பொருளாதார தடை விதித்தது போல் அந்த நிலைக்கு கொண்டு போகும்போது இந்த அழுத்தங்கள் ஈடுபடும் தென்னாப்பிரிக்காவில் அவ்வளோ வளம் பொருந்திய ஒரு நாடு அது அவனுக்கு கிடைக்காத பொருளே இல்லை அவன் மண்ணில் உலகத்திலே வளமான ஒரு நாடு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டு கேப் ஆஃப் குட் ஹோப்பு இவ்வளவு இருந்தும் சர்வதேச நிர்பந்தங்களின் காரணமாக அவன் இறங்கி வர வேண்டி வந்துச்சு இந்த மக்களுடைய போராட்டத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டி வந்துச்சு இங்கேயும் சர்வதேச நிர்பந்தங்கள் எப்போ செயல்படும்னா இலங்கைக்கு எதிரான தமிழக சட்டப்பேரவை தீர்மானம் இயற்றியது போல இலங்கைக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கு அது வழிவகுக்கணும் பேசலாம் இங்க இந்த விவகாரத்துல இங்க நம்ம தமிழக அரசியல் தலைவர்கள் ஒருபுறம் அறிக்கை கொடுத்த இந்த நேரத்துல ராஜபக்சேவனுடைய ஒரு செய்தியாளர் சந்திப்பு இந்த விவகாரத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது என்னன்னா பான்கிமுன்னு வருகை வந்து நிச்சயமா ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்னன்னா நான் அதிபராயிருந்த காலத்துல சர்வதேச அழுத்தங்கள் வந்த போது நான் அதற்கு அடிபணியாமல் இருந்தேன் ஆனா இப்போ மைத்திரிபால சிறிசேனா அவனுடைய நிலை அப்படியாக இல்லை இது பான்கி முன்னுடைய வருகை நிச்சயமா ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தையும் நெருக்கடியும் கொடுக்கும்னு சொல்றேன் கண்டிப்பா ஏன் கொடுக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது போருக்கு பிற்பாடு அவர்கள் வந்து ஒரு ஒரு புதுசான ஒரு 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 எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பின்பற்றுகிறார்கள் என்னென்னா இது வந்து நம்ம சிங்கப்பூர் மாதிரி ஒரு டிரான்சிட் எக்கானமி அதாவது ஒரு பயணம் அல்லது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு டூரிசம் இதெல்லாத்தையும் மையப்படுத்தின ஒரு எக்கானமியாக அதை மாற்றணும்னு விரும்புகிறார்கள் அப்படின்னா சர்வதேச அளவில் அவர்களுடைய பல்வேறு நாடுகள்லேருந்து வரக்கூடிய டூரிஸ்ட்டுகளை வைத்து வைத்துக்கொண்டு அந்த தொழிலை வந்து மிகப்பெரிய அளவில் டூரிசத்தை ஒரு மிகப்பெரிய தொழிலாக மாற்றி அதன் மூலமாக நாட்டினுடைய வளத்தை ப அதிகப்படுத்தணும்னு ஒரு ஒரு எக்கானமியை அந்த மாதிரியான கட்டமைக்க முயற்சி அப்படி நின்று வரும்போது சர்வதேச நாடுகளுடைய ஒரு ஒத்துழைப்பும் பங்களிப்பும் அவர்களுக்கு மிக மிக அதிக தேவை அப்போ இந்த சூழ்நிலையில் என்ன எல்லாரோடும் ஒரு இணக்கமான ஒரு போக்கு எல்லாரோடும் ஒரு சர்வதேச நாடுகளோடு தங்களுக்கான ஒரு உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இது வந்து அவருடைய எக்கானமியை வளர்த்துக் கொள்வதற்கு பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு தேவையான ஒரு ஒரு அவசியம் இருக்குது அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக அவர்கள் வெளிநாடுகள் குறிப்பாக மேலை நாடுகளுடைய அழுத்தத்திற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்போ மேலை நாடுகள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு கூட நம்ம சொல்லணும் என்னன்னா இந்திய அரசாங்கம் இது மாதிரி சர்வதேச நாடுகள் அந்த நா மேல் தங்களுடைய மேலாதிக்கத்தை செலுத்தக்கூடிய நாடுகளை ஒருங்கிணைத்து அங்கே ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களுக்கான ஒரு ஒரு திட்டத்தை நீங்கள் அங்கே கொண்டு வர வேண்டும் உண்மையில் அங்கே ஏற்படுத்த வேண்டிய அங்கே இருக்கக்கூடிய மறு கூடிய மர்வருக்கோ அல்லது இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கோ அல்லது அவருடைய இளைஞருடைய கல்வி வேலைவாய்ப்பு அல்லது இப்போ இந்த மாதிரியான காணாமல் போனவருடைய மீட்பதற்கான திட்டங்கள் இது அத்தனைக்குமான ஒரு ஒரு ஒருங்கிணைந்த அழுத்தத்தை சர்வதேச சமூகத்தின் மூலமாக அங்கே கொண்டு வர வேண்டும் இதுதான் இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு ஏனென்றால் அவர்களுக்கு இந்த இடத்துல தேவை இருக்காது சர்வதேச சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் அவருடைய பொருளாதாரம் வளரும் அப்படி என்றால் சர்வதேச சமூகம் வேற சில காரிய வேற சில முன்னிபந்தனைகளை அங்கே விதிக்க வேண்டிய அவசியம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த மீள் அல்லது பொருளாதார பிரச்சனைகளுக்கோ சீர் செய்வதற்கோ சர்வதேச அழுத்தத்தை தாண்டி முதல்ல இந்தியா எந்த அளவுக்கு அதனுடைய பங்களிப்பை கொடுத்து இந்தியா வந்து ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறது இந்தியா செய்து கொண்டிருக்கக்கூடியது ஒரு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் அவர் ஒரு அங்கே இருக்கக்கூடிய மீட்பு பணிகள் அங்கே இருக்கக்கூடிய மறுக்கட்டமைப்பு பணிகளுக்கு எல்லாம் நிறைய கட்டடங்கள் கட்டி கொடுப்பது வீடுகள் கட்டி கொடுப்பது இது அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு புறம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதே சமயத்தில் இது சர்வதேச ரீதியா ஸ்ட்ராட்டஜிக் அழுத்தம் நம்ம சொல்றோம் அதையும் செய்ய வேண்டும் என்பதுதான் ஏன்னா அவர்களுக்கு வந்து இன்றைக்கு பொருளாதாரம் வளர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இன்றைக்கும் நீங்கள் வந்து இந்திய மாற்று ரூபாய் மாற்று மதிப்புகள் பார்த்தீங்கன்னா இன்னும் படுபாதாளத்தில் தான் இருக்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய ரூபாயினுடைய மதிப்பு அப்படி இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க

சர்வதேசத்தை நம்பி விடுதலையோ உரிமையோ பெற முடியாது தன்னுடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் பெற முடியும் அது உலகம் பூரா பொது உண்மை இதற்கு முன்பு தந்தை செல்வா அவர்கள் அங்கு தமிழர்களின் உரிமை போராட்டத்தை தொடங்கியதோ தலைவர் பிரபாகரன் நடத்தியதோ சர்வதேசத்தை நம்பி அல்ல தங்கள் மக்களை நம்பி இன்றைக்கி அந்த மக்கள் ஜனநாயக வெளியேற்ற ஒரு சூழலில் இருக்கிறாங்க போராடுவதற்கான வெளி உருவாக்கப்படுற சிங்கள அரசு தனிமைப்படுத்தப்படணும் நீதிக்கான போராட்டம் அதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறது எனவே இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வளர்கிறதோ சர்வதேச நெருக்கடி வளர வளர அந்த மக்களுடைய போராட்ட வாய்ப்புகள் கூடுதலாகும் அந்த போராட்டம் இறுதியாக ஒரு நிலைக்கு கொண்டு போகும் அதே ஒரு ஆயுத போராட்டமோ மற்றதோ இல்லாமல் வன்முறை இல்லாமல் அமைதி வழியில் தீர்க்க வேண்டுமென்றால் அந்த மக்களுடைய சுயநிலை உரிமை அங்கீகரிக்கப்பட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு மூலமாக கிழக்கு திமோரில் தெற்கு சூடானில் எத்தனையோ நாடுகளில் நடந்து கொசாவாவில் இத்தனை நாடுகள் நடந்த போல் அது முடிவுக்கு வரணும் அதுதான் அரசியல் தீர்வு அதற்கு ஒரு நீதி வேண்டும் ஒரு இழப்புக்கு ஈடு செய்யக்கூடிய ஒரு நீதி அங்கே கிடைக்கணும் ரெமெடியல் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு டிரான்சிக்ஷனல் ஜஸ்டிஸ் வேணும் அது வேண்டுமென்றால் அதற்கு இந்த சர்வதேச எல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் வியட்நாம் பயன்படுத்தி கொண்டது அல்ஜீரியா பயன்படுத்தி கொண்டது எத்தனையோ நாடுகள் பயன்படுத்தி கொண்டாங்க இந்தியா கூட பயன்படுத்தி இருக்குது ஏன் இப்போ பயன்படுத்த முடியாது பயன்படுத்தலாம் ஆனால் அதை மட்டுமே நம்பி இருக்கிறோம்னு யாரும் கருத வேண்டாம் இந்தியாவியோ மட்டும் ஆனால் ஒன்று நாம் சொல்கிறோம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை படுகொலை நிகழ்ந்த போது இந்திரா காந்தி இந்திய நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் தமிழகத்தினுடைய எழுச்சி அத்தகைய இருந்துச்சு அங்கே நடப்பது இனக்கொலை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம்னு சொன்னார் சொன்னது மட்டுமல்ல தொடர்ந்து அந்த ஜூலை படுகொலை நடந்து கொண்டிருந்த போது இங்கிருந்து நரசிம்மரா அயல்வறவுத்துறை அமைச்சரை இலங்கைக்கு அனுப்பினார் எரிந்து கொண்டிருக்கிற கடைகளை அவர் விமான நிலையத்திலேருந்து போகிற பாதையிலே பார்த்து கொண்டு போனார் போய் உட்கார்ந்து பேசும்போது அவர் கேட்டது என்னன்னா ஜெயவர்த்தனாவிடம் கேட்டார் இதை நீங்கள் நிறுத்துகிறீர்களா நாங்கள் நிறுத்தட்டுமான்னு கேட்டார் அன்றைக்கு அது நின்றுச்சு ஏன் இன்னைக்கு அதுக்கு பிறகு இவருக்கு இன்னைக்கு மோடிக்கு என்ன அந்த மா அது மாதிரி பேசுறதுல சிக்கல் இருக்கு அவரு பதிமூணாவது தோணார் மன்மோகன் சிங் இவர் பதிமூணாவது தோங்குறாரு சர்வதேச அரங்கத்தில் பூரா இலங்கைக்கு ஆதரவாக நடக்கிற இடியில் இறுதியாக பார்க்கும்போது சொல்கிறேன் இப்போ பாந்திமூனுடைய வருகை பாந்திமுனை பற்றி சொல்லிடுறேன் இவர் ராஜபக்ஷ சொல்லிக்கிறது ஒரு பிழை என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்போதில் இதே பான்கிமுனோடு சேர்ந்து இவர் கூட்டறிக்கை வெளியிட்டார் என்ன வெளியிட்டார் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் வேண்டும் பொறுப்புக்கூறல் தேவை என்று இவர் ஒத்துக்கொண்டார் அந்த தேவையின் ஒத்துக்கொண்டது மட்டுமல்ல அதன் அடிப்படையில் தான் லெசன்ஸ் லேர்ன் அண்ட் ரெக்கன்சிலேஷன் கமிஷன் கற்ற பாடங்கள் நல்லிணக்க ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது ராஜபக்சேனால் தான் அந்த ஆணையம் என்ன செஞ்சிச்சுங்கிறதுலாம் வேறு செய்தி அப்போ என்ன சொன்னார் பின்னால் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்துட்டு பேன் கி சொன்னார் இது இட் இஸ் நாட் அப் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு பன்னாட்டு தரங்களுக்கு ஏற்ப அந்த ஆணையம் அமையலை அது ஒரு தற்சார்பு ஆணையமாக இல்லை என்பதால் என்பதால் தான் நல்லா கவனிச்சிங்க மூவர் குழு அமைச்சர் மார்சுகி தாரூஸ்மென் சூக்கா ஸ்டீவ் ராட்னர் குழு அமைக்கப்பட்டது பேன் கி மூனால் அமைக்கப்பட்டது அட்வை டு அட்வைஸ் ஜெனரல் செக்ரட்டரி அந்த குழு அமைக்கப்பட்ட த்ரீ மெம்பர் பேனலை எதுக்காகனா ராஜபக்சே அமைத்த குழுவில் நிறைவில்லாமல் தான் எனவே இவரும் சர்வதேச நிபந்தங்களுக்கு உட்பட்டவர் அந்த மாற்றமும் நடைபெறாது அப்போது ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரியான அதே சூழல் தான் இப்போ ஒரு மாற்றம் ஒரு மாற்றமும் நடைபெறவில்லை என்றால் நான் சொல்கிறேன் கேளுங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மே கடைசியில் இலங்கை பயங்கரவாதத்துக்கு எதிராக பெற் போரில் பெற்ற வெற்றியை பாராட்டி தீர்மானம் இயற்றிய அதே மனித உரிமை மன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபரில் அந்த அரசு அரசு படைகள் கொடிய குற்றங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு அறிக்கை முன்வைக்கப்பட்டது எனவே மாற்றமே நடைபெறாதுன்னு இல்லை இந்த மாற்றம் நடைபெறுவதற்கான அடிப்படை அங்கே இருக்கிற மக்களுடைய போராட்டம் காணவர் போனவர்கள் பற்றி ஒன்று மட்டும் நான் சொன்னேன் ராஜபக்ஷே ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் காணாமல் அடிக்கப்பட்ட சிங்கள இளைஞர்களை கண்டுபிடித்தர சொல்லி ஜெனீவாவுக்கு பயணம் போனவர் இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கணும் உலகம்னு கேட்டவர் அவர் செஞ்ச குற்றங்களுக்கு எதிராக தமிழ் மக்கள் கேட்டு கூட மக்களினுடைய எழுச்சி தான் வந்து இங்க முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும் மற்ற சர்வதேச அழுத்தங்களோ இல்ல ஐநா மனித உரிமை அமைப்புகளோ செஞ்சிலுவை சங்கங்களினுடைய செயல்பாடுகளோ பெருமளவில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய மாற்றத்தையும் உண்டு பண்ணிவிடாது அப்படின்னு பார்க்க முடியுமா மக்களுடைய போராட்டம் தொடர்ச்சியான கோரிக்கை இது வந்து இதோட சேர்ந்து நீங்க சர்வதேச அழுத்தமும் சேர்ந்து தான் விலகும் அதுக்கு குறிப்பாக நீங்க இந்திய அரசனுடைய ஒரு பங்களிப்பு மிக ஒரு பெரிய அளவில் இருக்கு இப்ப நீங்க இவங்களுடைய இந்திய அரசு வந்து ஏதேனும் அவர்களெல்லாம் ஒரு அளவில் பார்த்தீங்கன்னா குரலற்றவர்களாக தான் இருக்கிறார்கள் அவருடைய குரல் என்பது அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய போரின் மூலமாக தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டே இருக்கிறார் தங்களுடைய ஊடகங்கள் மூலமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை வெளிப்படுத்தி அதை வந்து பெருமளவு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு இருக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்திய ஊடகங்களுக்கு இருக்கு அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது இதுல என்னன்னா முக்கியமாக இப்ப இது 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 வந்து முடிவு எடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இப்படி ஜாகுல்ஷா சொல்லும்போது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்போதில் ஒரு அறிக்கையும் ரெண்டாயிரத்து பதினைந்து அறிக்கைக்குமான ஒரு மாற்றம் இருக்கிறது இல்லையா இது வந்து ஒரு ச தொடர்ச்சியாக த சர்வதேச சமூகத்திற்கு உண்மைகளை எடுத்து எடுத்து கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றம் அதே போன்று இப்போ நீங்கள் இந்த காணாமல் போனவர் பற்றி இருக்கக்கூடிய செய்திகளோ இல்லை மடி மறு குடியேற்ப பற்றி இருக்கக்கூடிய செய்திகளோ அல்லது வேலைவாய்ப்பு கல்வி போன்ற வாய்ப்புகளையோ என்ன விதமாக அங்கே நடைபெற்றது அல்லது நடைபெற்று கொண்டிருக்கின்றன அல்லது அதற்கான முயற்சிகளை மத்திய அரசாங்க இலங்கை மத்திய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்பதை பற்றிய ஒரு 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 தொடர்ச்சியான ஒரு கண்காணிப்பும் ஒரு புரிதலையும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த இடத்துல தான் ஊடகங்களுடைய பங்கு மிக முக்கியமான அளவு அதை பற்றி ஒரு விவரங்களை எவ்வளோ தூரம் வெளியே கொண்டு வர முடியுமோ அதுவா ஒரு சர்வதேச டாக்குமெண்ட்ஸாக மாறிக்கொண்டே இருக்குது பல டாக்குமெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவியோ இல்லை பத்திரிகையோ வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் நாம் திரட்டக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அதனுடைய உண்மையின் அடிப்படையில் தான் நம்ம பின்னாடி அதுக்கான ஒரு ஒரு டாக்குமெண்டேஷனே நடக்குது அதைத்தான் அதை ஒட்டி தான் நம்ம வந்து பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த இடத்துல நமக்கு தேவை வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன இதை வந்து முன்ன காலம் மாதிரி நீங்கள் வந்து மூடி வைத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல்லாம் ஒன்றும் செய்து விடவே முடியாது நடக்குதா நடக்குதா நடக்கலையாங்க ஈஸியாக வெளியே வந்து தெரிஞ்சிடும் அப்போது அந்த ஊடகங்கள் வந்து அந்த பணியை முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கும் நம்ம பல செய்திகளை அப்படித்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இதில் என்று ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் சர்வதேச சமூகம் உணர்வோடு அதாவது இப்போ நீங்கள் பாங்கி ஆகட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்திய சமூகமாகட்டும் அல்லது நீங்கள் சர்வதேச பல்வேறு ஆகட்டும் அவர்கள் எப்படி இதை பார்க்கிறார்கள் என்றால் எந்த இடத்தில் தவறு நடந்தது நடைபெறவில்லை அல்லது என்ன விதமான மாற்றங்கள் அதற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் சரி இரண்டாயிரத்தி ஒன்பதில் நீங்கள் செய்த தவறுகளுக்கான மன்னிப்பை நீங்கள் கோரினீர்களா அதற்கான மாற்று வழிகளை நீங்கள் கோரினீர்களா அதற்கான குறைந்தபட்சம் அவர்களுக்கான இழப்பீடுகளை வழங்கினீர்களா அவர்களுக்கான நீங்கள் புது புது வாழ்வை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தீர்களா இந்த கேள்விகளுக்கு போக வேண்டிய தேவையை வந்து நாம் உருவாக்கி கொண்டே இருக்கோம் ஜனநாயகம் குறித்து பேசுகிற அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு தலைப்பு செய்தியாக இருப்பது தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம் நான்கு நாள் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் கூடுகிறது எதிர்கட்சிகள் வந்து ஜனநாயகம் குறித்து தொடர்ச்சியாக முன்வைக்கிற ஒரு விஷயம் போட்டி சட்டப்பேரவை கூட்டம் நடக்குது தமிழகம் முழுவதுமாக சட்டப்பேரவையில் ஜனநாயகம் பண்ணும் பாடு என்று திமுக தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது எப்படி பார்த்து இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள் வருத்தத்துக்குரியவை தான் சட்டப்பேரவை என்பது ஆளுங்கட்சி தன்னுடைய கைப்பிடிக்கல் வைத்துக்கொள்ள விரும்புது பேரவைத் தலைவர்கள் நடுநிலையாக இருந்த காலமெல்லாம் ரொம்ப காலமாகச்சு மலையேறி போயிடுச்சுது என்ன ஒன்றுன்னா நம்மளால் வரலாற்றை மறக்க முடியலைங்கிறது தான் சிக்கலே இதே காரியங்களே இவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோதும் செய்திருக்கிறாங்க எம்ஜிஆர் காலத்தில் நடந்ததெல்லாம் தெரியும் உங்களுக்கு மீண்டும் சட்டசபைக்குள்ளேயே நடந்ததெல்லாம் தெரியும் உங்களுக்கு எத்தனையோ நடந்திருக்குது தொடர்ந்து இது நமக்கு உள்ள பெரிய கவலை என்னென்னா சிறுவாணி அணை கட்டுறதை பற்றி விவாதிக்க முடியல முல்லைப்பெரியாரை பற்றி பேச முடில காவிரி பற்றி பேச முடியல தமிழ் எத்தனையோ அடிப்படை சிக்கல்கள் இருக்குது புதிய கல்விக் கொள்கை பற்றி ஒரு விவாதிக்கவில்லை ஒன்றுமே இல்லாமல் உண்மையில் அமைதியாக நடந்தால் எப்போ நடக்குதுன்னா அவரவர் அவரோட தலைவரை சந்திர சூரியர்களாக புகழ்ந்து கொண்டு அப்புறம் அவங்க ஒன்று பண்ணிக்கொண்டு இப்போ நீங்கள்லாம் வெறும் சோழ பொம்மை மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்கிறது நீங்களாம் அடிமைகளாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறது இது ஒவ்வொன்றும் கண்ணாடியை பார்த்து அவங்கவுங்க சொல்லிக்கிறது அதுக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது இதுக்கு மேலே இதுக்கு என்ன மக்களுடைய கவனம் வந்து மக்கள் பிரச்சனைகள் மீது குவிவதற்கு பதிலாக வேறு ஒரு பிரச்சனையின் மீது அதன் மீது கூட்டங்கள் நடத்தி கொண்டு இப்படி போய்கிட்டு இருக்காங்களேங்கிறது நமக்கு வருத்தமாக இருக்குது அவ்வளோதான் இதில் யார் மேலே சொல்லி என்ன பண்ணுறது இங்கே காவல்துறை மானிய கோரிக்கையில் நாங்கள் பங்கேற்கக்கூடாது கூடாது எங்களை தவிர்ப்பதற்காகத்தான் வந்து எங்களை வெளியேற்றினார்கள் அப்படின்னு திமுக புறம் குற்றச்சாட்டை இந்த மானியக் கோரிக்கைகள்லாம் பங்கேற்று பேசுவதற்கு முதல்ல அவங்களுக்கு திறமையோ தகுதி ஏதுவான சூழலோ இல்லை அதனால தான் அவங்க தானாக வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற இந்த பரஸ்பர குற்றச்சாட்டுகள் தான் தொடர்ச்சியாக இந்த புதிய சட்டப்பேரவை தொடங்கியதிலிருந்தே பார்க்கப்படுகிற ஒன்றாக இருக்கா இந்த சட்டப்பேரவை தொடங்கியதிலிருந்து சில நல்ல காரியங்கள் நடந்திருக்கின்றன அதை நான் முதல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது இந்த 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 இடைநீக்கத்திற்கு முன்பு வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளில் ஆளுங்கட்சிக்கான கேள்விகளை வந்து எதிர்கட்சி எழுப்பிக் கொண்டே இருந்தது ஆளுங்கட்சி விளக்கம் கொடுத்து கொண்டிருந்து ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு எதற்காக மக்கள் எண்பத்தி பேரை நீங்கள் சட்டசபைக்கு அனுப்பி அதற்கான ஒரு பணியை அவர்கள் செய்தார்கள் கண்டிப்பாக அரசை அரசை சார்ந்த பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள் அதற்கான பதில்களை அவங்க அமைச்சரும் முதலமைச்சரும் வழங்கினார்கள் பல செய்திகள் பல உண்மைகள் பல விவரங்கள் வெளியே வந்தன இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி அந்த இடைநீக்கத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் பிரமாதமாக நடைபெற்றன அதை உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான ஒரு ஒரு சட்டமன்றமாக இது இயங்கிக் கொண்டே வந்திருந்தது எங்கே ஒரே ஒரு இடத்துல சிக்கல் ஏற்படுகிறது அப்படின்றால் நீங்கள் தனிநபராக நீங்கள் அந்த தூண்டிவிட ஆரம்பிக்கும்பொழுது நீங்கள் ஒருத்தரை பற்றி நீங்கள் வந்து ஒரு ஒரு விமர்சனம் அல்லது ஒரு வார்த்தை இதை நீங்கள் விட ஆரம்பிக்கும் போது உடனடியாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தரப்பினர் உடனே அதுக்கான ஒரு ஒரு அஜிடேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க உடனே கொந்தளிக்க ஆரம்பிக்கிறார்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்க எதிர்கட்சிகள் வந்து வெளியேறணுங்கிற காரணத்துக்காகத்தான் அவங்க ப்ரோவோக் பண்ணப்படுறாங்க அதுதான் அங்க அடிப்படை பிரச்சனையே இங்க தலைவர் கட்சியினுடைய தலைவர் குறித்து ஏதாவது ஒரு விமர்சனத்தை முன்வைப்பதன் மூலமாகவோ அல்லது உங்களுடைய அவங்களுடைய ஆட்சி காலத்தை கடுமையாக விமர்சிக்கிறதன் மூலமாகவோ அவங்களை ஈஸியா ப்ரோவோக் பண்ணிடலாம் அதன் மூலமாக அவர்கள் வெளியேற்றப்படுவார் இருக்கிறார்கள் எப்படியோ அங்க ஒரு அமளி நடக்கும் அதன் மூலமா அவர்களை வெளியேற்றி விடலாம் அப்படிங்கறத ஆளும் கட்சியினுடைய நோக்கம்ங்கறதான் இவருடைய குற்றச்சாட்டு சரி ரொம்ப தெளிவா தெரியுது அப்ப நீங்க ப்ரொவோக் பண்ணா அப்ப நீங்க ப்ரொவோக் ஆறீங்க அடிப்படையில் கேள்வி என்ன இப்போ ப்ரொவோக் பண்ணக்கூடிய ஒரு பேச்சு வருகிறது அப்படி என்றால் நீங்கள் அதற்கான விளக்கத்தை த தந்து அந்த இடத்தில் மிக ஆழமாக நீங்கள் ஒரு உரையை நட நடத்தி அந்த இடத்துல உங்களுடைய தரப்பு நியாயங்களை வைக்கும்போது நீங்கள் அந்த அறை அவையை விட்டு வெளியேற வேண்டிய தேவை கிடையாது அப்போது ரொம்ப ஆப்வியஸாக தெரியக்கூடிய விஷயம் என்ன ப்ரொவோக் பண்ண போகிறாங்க ப்ரொவோக் பண்ணால் நம்ம இதை அஜிடேட் ஆகக்கூடாது இதுதானே நம்முடைய ஒரு அப்போது ஒரு சட்டமன்றத்தில் போய் உட்காரும்பொழுது நீங்கள் எதுக்கு அஜிடேட் ஆறீங்க உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய எந்த சொற்களும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய விஷயங்களை இதை நாங்கள் மாட்டி காட்டுவோம்

என்ன நீங்களே நீங்க இப்ப இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்கறாங்க பத்து பேர் உள்ள இன்னும் இருக்காங்க இல்லையா அந்த பத்து பேராவது ஒழுங்கா திருப்பி எடுத்து கேள்வி கேட்கலாமே அவங்க பத்து பேரும் வந்து நீங்க புறக்கணித்துட்டு நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னு கேள்வி இருக்கு வெளியே இருக்கணும் கேள்வி இருக்கு பிரச்சனை என்னன்னா இது வந்து ப்ரோவோட் பண்றதோ அஜிடேட் ஆகிறதோ இது எல்லாமே நம்மளுடைய ஜனநாயகத்துக்கு உட்பட்டது அல்ல நாம அந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம் நம்ம எது எது தரப்பினர் வந்து கண்டிப்பா ஆளும் தரப்பினரோ எதிர் தரப்பினரோ தொடர்ச்சியாக இது மாதிரியான வார்த்தைகள் பிரயோகங்கள் வார்த்தை பிரகங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் ஜனநாயகம் என்பதும் ஒரு தரப்பு அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் வரும்போது அப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்கள் வரும்பொழுது அதற்காக வெகுண்ட வேண்டிய அவசியம் அல்ல அதை வந்து எவ்வளோ அழகாக உதாரணமாக நீங்கள் வந்து சட்டசபை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வரலாற்றில் பின்னாடி பதிஞ்சு போயிடுங்கிற ஒரு ஒரு எண்ணத்தில் அதை சொல்கிறாங்க அப்போது நீங்கள் உடனடியாக என்ன செய்யணும் அப்படின்னா அப்படி இல்லை அதற்கான த நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய உண்மைக்கு மாறான அம்சங்களை எடுத்து பேசி அது அல்ல அப்படி நடக்கவில்லை என்பது சபாநாயகர் மீதுதான் பாயக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அவர் வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய குரல்களுக்கோ அவர் செவி சாய்ப்பதில்லை அப்படிங்கறது பிரதான பிரச்சனையா பார்க்கல ரொம்ப எளிமையான கேள்வி என்னன்னா அதாவது நீங்கள் எது ஆளும் தரப்பினருக்கு ஆதரவாக செயல்படுகிறார் செயல்படுகிறார்னு நம்ம வந்து திருப்பி திருப்பி சட்டசபை பேரவை தலைவரை சொல்கிறோம் அதே சமயத்தில் அவர் வந்து நீங்கள் அப்படித்தான் செயல்படுவார்னு தானே நம்ம அந்த சட்டசபைக்குள்ளே போகிறீங்க அப்போ இயல்பான ஒரு அம்சம் அவர் நடுநிலையோடு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கு இல்லை பல பல தொடர்ச்சியாக பல சமயங்கள் நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருக்கோம் அப்போ நம்ம அதை பற்றியும் பேசுவதை விட உங்கள் மேல் வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு ஃபிட்டிங்கான ரிப்ளைன்னு ஒன்று இருக்குது அது அதை வந்து தெளிவாக திறந்து நீங்கள் அந்த இடத்துல நிறுத்தி நிதானமாக அங்கே நான் என்னுடைய பதில் இதுதான் இதற்கான காரணக்காரியங்கள் இதுதான் ஏன் என்று அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசப்பட்டன ஏன் அன்றை அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத இன்றைக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மிக தெளிவாக பேசினால் அங்கே அஜிடேஷன் அஜிடேட் ஆக வேண்டிய அவசியமே ஒன்றுமே வலமான எதிர்கட்சி இருந்தும் கூட மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு சூழல் இல்லை வேற மாற்று கட்சிகளே வந்து சட்டப்பேரவை இடம் பெறாததற்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு அடிப்படையான பார்வை என்னன்னா இதுக்கு பேரு லெஜிஸ்லேட்டிவ் அசாம்பலி சட்டப்பேரவை அம்பத்தி ரெண்டு இந்த சட்டப்பேரவை இயங்கி இருக்கு இத்தனை காலம் தன்னுரிமையோடு அது இயற்றிய ஒரே ஒரு சட்டத்தை சொல்லுங்க பார்ப்போம் ஒண்ணுமே கிடையாது வெறும் மசோதா பேரவை அதனுடைய விளைவு என்னன்னா எந்த சட்டத்தையும் ஏற்றுகிற அதிகாரம் இல்லாத ஒரு பேரவையாக இருப்பதால் ஒரு சப்ஸ்டான்சியல் அடிப்படை பிரச்சனைகள் பற்றி விவாதிக்கிற அர்த்தமில்லை சட்டப்பேரவை இயற்றிய தீர்மானங்கள் எத்தனை தீர்மானங்கள் ஒரு மனதான தீர்மானங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் விட்டுருங்க இலங்கை தொடர்பாக போட்ட தீர்மானங்கள் இப்போ கடைசியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக பயன்படுத்துவதற்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற அனுமதியை பயன்படுத்துவதற்கான தீர்மானம் அது கூட மதிக்கப்படலை அப்படி எப்படி இந்த சட்டப்பேரவையில் அடிப்படையான விவாதங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஒரு காலத்தில் சுவையான விவாதங்கள் நடந்துச்சு சி சுப்பிரமணியமும் ராமமூர்த்தியும் பேசிக்கிட்டாங்க அல்லது கலைஞரும் கருத்திருமணம் பேசிக்கிட்டாங்க செலப்பாண்டி நடத்திக்கிட்டு இருந்தார் எல்லாம் வந்து சண்டை போட்டுக்காமல் சுவையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் ஆனால் இப்பையும் அப்பையும் இந்த சட்டப்பேரவையினுடைய சாரத்தை பிடிந்து பார்த்தால் நான் சொல்ல வருத்தப்படுறேன் அது ஒரு அரட்டை மடம் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இப்போ அதை வெறும் கோழி சண்டை களமாக சேவல் சண்டை களமாக மாற்றி இருக்கிறாங்க இது அடிப்படையான பார்வை என்னென்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் பார்வையில் இதெல்லாம் நம்பிக்கை இழப்பது என்பது நல்லதுதான் நீண்ட கால கண்ணோட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து உங்களது முதல் பார்வை நிகழ்ச்சியில் பங்கேற்று பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்